ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமா வெங்கட், திருவனந்தபுரத்திலிருந்து. நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் நிறைய ஜாதக ஆய்வுகள் அப்படிங்கிறது பண்ணிட்டுருக்கோம். நமக்கு ரொம்ப தெரிகிற மாதிரி, எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு ஜாதகம் ஒருத்தங்க பார்க்குறாங்க, இல்லைன்னா ஒரு வீடியோ ஒருத்தங்க பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கே அதை பார்க்கும்போது நிறைய நண்பர் சொல்லியிருக்காங்க, நிறைய ஜாதக ஆய்வுகள் உங்களோடது பார்த்துருக்கோம், நிறைய புரிதல் ஏற்படுது. நீங்கள் எல்லாருமே, எல்லா ஆசிரியர்களுமே அங்கே போடக்கூடிய பதிவுகள், எல்லா நண்பர்களும் போடக்கூடிய பதிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இதை பதிவு செய்ய சொன்னது எங்களுடைய குருநாதர் திருப்பது உடைமூர்த்தி சாருக்கு தான். அவங்களுக்கு தான் முதல்ல நன்றியை தெரிவித்துக்கொள்ளணும். ஏன்னா நீங்கள் மாத்திரம் படித்தால் காணாது, உங்களுடைய நண்பர்களுக்கும் அதை எடுத்து கூறவும் அப்படிங்கிறத சொன்னது அவர் தான் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன். ஒரு ஜாதகர் கேட்ட கேள்விங்கிறது, வீடு கட்டும் யோகம் எப்போது அப்படிங்கிறது அவங்களுக்கு கேள்வியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்படிங்கிறது போயின்ட்டுருக்குது. இப்போ வீடு கட்டுறதுக்கு உண்டான காலமானு கேட்டிங்கன்னா காலம் வந்துருச்சு. செவ்வாயோட நட்சத்திர புள்ளிகள் போகும்போது வீட்டோட அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். நீங்கள் பாருங்கள், செவ்வாய் வந்து இந்த லக்னத்திற்கு 3-8 அதிபதி. அது வீடு கட்டுவதற்கு உண்டான காலம். செவ்வாய் பகவான் 4 இடத்துலையே நல்லா தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த யோகம் இருக்குதானா? இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். எப்போ கட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இவங்கள்ட்ட கேட்டோம், நீங்கள் கடந்த வருஷம் சித்திரை நட்சத்திரம் 1 பாதத்தில் அதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ சித்திரை 2 அதற்குண்டான வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க கையில் பணம் இருக்குதான்னா பணம் அப்படிங்கிறது அவங்க கையில் இருக்காது. அதில் ஒரு சிறு அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கும். பணம் வந்து யாருக்காட்டி கை மாத்தா கொடுத்துருப்பாங்க இந்த ஜாதகர். அது வந்து திரும்ப கிடைக்காத ஒரு தன்மை அப்படிங்கிறது அங்கே குறிகாட்டும். யார் மூலமாக? நண்பர்கள் மூலமாக. இங்கே பார்த்தீங்கன்னா 7 இடத்து அதிபதி குரு பகவான், அவர் அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கேருந்து 2 இடத்தை பார்வை கொடுக்குறாரு. அப்போ இந்த ஜாதகர் இந்த சித்திரை நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு ஹஸ்த நட்சத்திரம் போகும்போது அக்ஷத நட்சத்திரம் முடியும் தருவாயில் இந்த ஜாதகர் ஒருத்தங்களுக்கு கை மாத்தா பணம் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அழுத்தம் அப்போவே ஆரம்பிச்சிருக்கும். அந்த பணம் முடக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இப்போ அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்குதானா? இருக்குது. ஆனால் கையில் பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறதுக்காக அந்த ஜாதகர் தயங்கி நின்னார் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஜாதகருக்கு இந்த வீடும் கட்டும் யோகம் எப்போது வரும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரம் முடிந்து, ஏன்னா கொடுத்த பணம் அப்படிங்கிறது அவர்களுக்கு திருப்பி வர வேண்டும். அதுக்கப்புறந்தான் அந்த வீடு அப்படிங்கிறது அவங்களுக்கு பாக்கியமாக மாறும். இப்போ ஜாதகியே ஒரு அழுத்தத்தில், ஒரு தீராத பிரச்சனையில், ப்ளஸ் வேலை இல்லாமை அப்படிங்கிறத இங்கே குறிகாட்டுது. வேலை இருக்குதான்னு கேட்டோம். இப்போ தான் ஒரு சின்ன வேலைக்கு போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆன்லைன் பிஸ்னஸ்ஸா அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ தகவல் தொடர்பு மூலமாக செய்யக்கூடிய வேலை தற்போது தான் இந்த ஜாதகிக்கு அமைந்தது. இன்னும் இந்த 1 காலம் இந்த ஜாதகி இந்த வேலையை செய்து தான் தீரணும். நீங்கள் பாருங்கள், சித்திரை நட்சத்திரம் 2 பாதத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த சித்திரை 2 முடிந்து அதுக்கு அடுத்தது மார்ச் மாதம் 2024 அப்புறமாட்டி இவங்களுக்கு லக்னமே சேஞ்ச் ஆகுது. ALP லக்னம் இவங்களுக்கு அப்போ தனுர் துலா லக்னம் அப்படிங்கிறது மாற்றம் அடையுது. துலா லக்னத்தில் சித்திரை நட்சத்திரம் போகும்போது இந்த ஜாதகருக்கு வீடு கட்டும் அமைப்பு அப்படிங்கிறது பாக்கியமாக மாறக்கூடிய ஒரு காலம் கண்டிப்பாக அப்படிங்கிறது சொன்னோம். அப்போ கொடுத்த பணம் திரும்பி வருமானால் கோச்சார கிரகங்கள் அனுசரித்து அந்த ஜாதகருக்கு, அதாவது அவருடைய நண்பர்களுக்கு கொடுத்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கேளுங்க. ஒரே தவணையில் கேட்டாங்கன்னா அவங்க தரமாட்டாங்க. 2-3 அப்படிங்கிறது கேளுங்க, கண்டிப்பாக தரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அவங்கள்ட்ட சொன்னோம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவங்க கைமாத்தாக பணம் கொடுக்கக்கூடாது. அதுவும் சித்திரை நட்சத்திரம் ஆரம்பிக்கும் முன்னே, ஒரு 3 கால அளவுக்கு முன்னே தான் இவங்களுக்கு பணம் கைமாத்தல் அப்படிங்கிறது போயிருக்கும். ஆமாம், கடந்த 1.5 அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு அதனால் அவதிப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் கூறினார்கள். தொழில் அமைப்பு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குது. கடந்த இந்த லக்னம் ஆரம்பித்து ஒரு சந்திரனோட நட்சத்திர புள்ளிகள் போகும்போதே அவங்களுக்கு தொழிலை பற்றி சிந்தனைகள், ஒரு எண்ணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக மாறிவிட்டது. அவர்களுக்கு அதை குறிகாட்டினோம். ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. வேலை தான் பாக்கியம், அதுதான் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இருந்தது. அதே மாதிரி இவங்களுக்கு வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள், சஞ்சலங்கள் அப்படிங்கிறது இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதையும் அவங்கள்ட்ட சொன்னோம். அது வந்து ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கணவருடைய சகோதரியின் மூலமாகவும் தாய் மூலமாகவும் ஜாதகருக்கு ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது குறிகாட்டுகிறது.
இந்த லக்னம் மாற்றிய பிறகு இவங்களுக்கு நிறைய மாற்றம் வாழ்வில் கண்டிப்பாக உண்டு. இப்போ அவங்களுடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், அதற்கேற்றால்போர் அவங்களுக்கு பரிகார முறைகள் அப்படிங்கிறது கூறப்பட்டது. அதே மாதிரி தடைப்பட்ட பணம் வருவதற்காக சிறு பரிகாரமும் அவர்களுக்கு அவர்களுடைய நட்சத்திரம் நட்சத்திர புள்ளி அனுசரித்து அந்த கிரகங்கள் அமர்ந்த நிலை அனுசரித்து கூறப்பட்டது அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். இதேபோல் வேறு ஒரு ஆய்வில் சந்திப்போம். நன்றி.